ப்ரைஸலா டெய்லி ரேமாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆத்தங்கர ஓரத்தில் இரண்டு மரங்கள் இருக்குது. அந்த வழியாக வந்து சிட்டுக்குருவி அந்த முதல் மரத்தை பார்த்து கேட்குது, நான் அங்கேயும் சுற்றி தெரிஞ்சு வரேன், எனக்கு ஒரு நல்ல இடமே கிடைக்கல, உங்ககிட்ட கூடு கட்டுறதுக்கு எனக்கு இடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குது. உடனே அந்த முதல் மரம் சொல்லுது, என்கிட்ட உன்னால் கூடு கட்டவும் முடியாது, நான் உனக்கு இடமும் தர முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியாக பேசிச்சு. உடனே அந்த சிட்டுக்குருவி, என்னடா இந்த மரம் இப்படி பேசுதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு பக்கத்தில் இருந்த இரண்டாவது மரத்துக்கிட்ட போய் கேட்டுச்சுங்க. உடனே அந்த மரம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கூடு கட்டி வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்மையான மழை வந்துருச்சு, பயங்கரமான வெள்ளமும் வந்துருச்சு. அந்த வெள்ளத்தில் அங்கே இருந்த முதல் மரம் அடிச்சுக்கிட்டு போகுது. உடனே அந்த சிட்டுக்குருவி பார்த்து சிரிக்குது, எனக்கு அன்றைக்கி நீ இடம் தர மாட்டேன்னு இல்லை, இன்றைக்கி நீ வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டு போகிற பார்த்தியா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிக்குது. உடனே அந்த மரம் சொல்லித்தான், எனக்கு தெரியும் இந்த மழைக்கு என்னோடய வேர்கள் தாங்காது, ஸ்ட்ராங்காக இருக்காது, கண்டிப்பாக நான் வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டு போயிடுவோன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் உனக்கு இடம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னிச்சான். உடனே சிட்டுக்குருவி அப்போ தான் நினச்சி பார்க்குது, நம்ம வாழணும், நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் அந்த மரம் நமக்கு கூடு கட்டுறதுக்கு இடம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி யோசிச்சு தான். ஆம் நண்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை போல தான், நம்ம வாழணும், நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சிலுவையில் மரித்தார். வேதத்தில் கூட ஒரு அழகான வசனம் இருக்குங்க, ஏசாய 53:5 வசனம், நம்முடைய மீறுதல் மித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் மித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். புரியுதுங்களா? நம்முடைய மீறுதல் மித்தமே அவர் அடிக்கப்பட்டார். நாம் செய்த பாவத்தின் மித்தம், நாம் செய்த அக்கிரமங்கள் மித்தமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். எதுக்காக தெரியுமா? நம்ம வாழ்வதற்காக, நாம் நல்லா இருக்கணுங்கிற இதுக்காக, நமக்கு சமாதானம் உண்டு ஆகணுங்கிறதுக்காக தான் சிலுவையில் மரித்தார். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாகவே நம்ம வாழ்க்கை செழிப்பாக மாற ஆரம்பிச்சிடும். என்னடா அவன் மரித்தார் மரித்தார்னு பேசிக்கிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க, அவர் மரித்தார்னு நான் முடிக்க விரும்பல. வேதத்தில் இன்னொரு வசனம் கூட இருக்குது, இதோ நான் மரித்தேன், சதா காலமும் உயிரோடு கூட இருக்கிறேன். அவர் மரிக்க மட்டும் செய்யலைங்க, மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தார், இன்றும் உயிரோடு கூட இருக்கிறார். இந்த எண்ணத்தோடு இந்த வாழ்க்கையை, இந்த நாளை கடந்து செல்வோம். காட் பிளஸ் யூ.